வரண்டாத மண்டையர்களுக்கு வணக்கம். எகிப்த் ரஷ்யாவுக்கு 40,000 ராக்கெட்டுகளை தரப்போறதா அமெரிக்க உளவுத்துறையிலேருந்து வெளிவந்த ஒரு ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எகிப்த் அமெரிக்காவுக்கு எதிரான இந்த நடவடிக்கைக்கு காரணம் என்ன? அமெரிக்கா இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? எகிப்துக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த ரகசிய ஏற்றுமதி எதுக்காக நடக்குது? வாங்க பார்க்கலாம். அமெரிக்க உளவுத்துறையிலேருந்து வெளிவந்திருக்க அந்த ஆவணப்படி எகிப்து அதிபர் அப்டல் எல்சிசி 40,000 ராக்கெட்டுகள் வரைக்கும் ரஷ்யாவுக்கு கொடுக்கறதுக்காக பிப்ரவரி மாசமே முடிவு பண்ணதாகவும், ஆனா அமெரிக்க நாடுகள் கூட எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக ராக்கெட் தயாரிப்பு மற்றும் அந்த ஏற்றுமதியை ரகசியமான முறையில மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்கா கூட ஒரு நல்ல நட்பு நாடாவும், அதே நேரத்துல அமெரிக்கா கிட்ட இருந்து சில உதவிகளை பெறக்கூடிய நாடாவும் எகிப்து இருக்கு. அந்த வகையில எகிப்தோட இந்த நடவடிக்கை உலக அளவுல மிகப்பெரிய சர்ச்சையவே ஏற்படுத்தி இருக்கு. பிப்ரவரி 17 தேதி குறிப்பிடப்பட்டிருக்க இந்த ஆவணம் அதிபர் எல்சிசி மற்றும் ராணுவ உயரதிகாரிக்கு மத்தியில் நடந்த ஒரு உரையாடலோட சுருக்கமா தான் இருக்கு. அதாவது பீரங்கி குண்டுகள் மற்றும் துப்பாக்கி குண்டுகள் இதெல்லாம் ரகசியமான முறையில தயாரிச்சு ஏற்றுமதி பண்ண சொல்லி ராணுவ அதிகாரிகளுக்கு எல்சிசி ஒரு அறிவுறுத்தலை கொடுத்ததா அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அமெரிக்க உளவுத்துறையிலிருந்து வெளிவந்த இந்த ஆவணம் மற்றும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்க உரையாடல் இதோட உண்மைத்தன்மை சம்பந்தமா எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அகமது அபு கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யா உக்ரைன் போர்ல எப்பவுமே நாங்க நடுநிலை தன்மையோட தான் இருந்திருக்கோம். ரெண்டு பக்கமுமே நாங்க எப்பவும் சமமான தூரத்தை தான் கடைபிடிக்கணுங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்கும். இந்த பிரச்சனையில தலையிடக்கூடாது அப்படிங்கறதுலயும் நாங்க வலுவா இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் பகையையும் போரையும் நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு எட்டணும்னு நாங்க பலமுறை வலியுறுத்தி இருக்கிறதாவும் அகமது அபு குறிப்பிட்டிருக்காரு. இது சம்பந்தமா பேசியிருக்க அமெரிக்க உயரதிகாரி ஒருவர் இந்த ராக்கெட் ஏற்றுமதி சம்பந்தமா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனா அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலோட உறுப்பினர் ஒருவர் பேசுறப்போ இந்த கசஞ்ச ஆவணத்துல குறிப்பிடப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே மறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எகிப்து எப்பவுமே அமெரிக்காவோட செக்யூரிட்டி பார்ட்னர்னு குறிப்பிட்டிருக்காரு. எகிப்து ரஷ்யாவுக்கு இந்த ராக்கெட் ஏற்றுமதி பண்றதுக்கான எந்த அறிகுறியுமே கிடையாதுன்னு அவரு சொல்லியிருக்காரு. பென்டகன் செய்தி தொடர்பாளர் சுப்ரினா சிங் இது சம்பந்தமான விசாரணை நீதித்துறையால முன்னெடுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகள் எல்லாம் எகிப்து அதிபர் எல்சிசியோட அறிவுறுத்தலின் பேர்ல தான் தயாரிச்சு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் உண்மையாக கூடிய பட்சத்துல எகிப்த் அமெரிக்காக்கு இடைப்பட்ட உறவுல ஒரு தீவிரமான கணக்கீடு செய்ய வேண்டி இருக்கும்னு செனட் சபை உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருக்காரு. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எகிப்துக்கு போயிருந்தாரு. அப்போ உக்ரைன் ரஷ்யா போர்ல எகிப்தோட நிலை குறித்து அவர் பாராட்டி பேசியிருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம். எகிப்த் ரஷ்யாவுக்கு 40,000 ராக்கெட்டுகளை ரகசியமா கொடுக்க போது அப்படிங்கிற இந்த விஷயம் வெளியில் வந்ததுக்கு அப்புறமே எகிப்து பக்கமும் சரி அமெரிக்கா பக்கமும் சரி வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஒருவேளை எகிப்த் ரஷ்யாவுக்கு 40,000 ராக்கெட்டுகளை கொடுக்க போறது உண்மையாக கூடிய பட்சத்துல எகிப்துக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய உறவுல மிகப்பெரிய விரிசல் வர்றது மட்டும் இல்லாம வரும் காலங்கள்ல இது எகிப்துக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளையும் உருவாக்கும்னு உலகளவுல பேசுபொருளா இருக்கு.